Hi guys and welcome back to thageetzz. இன்னைக்கு நான் ஒரு காதல் கதைய பத்தி தான் பேச போறேன். ஆரம்பத்துல எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாமே ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட முடிவு எடுத்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு மட்டும் இறந்து போறா. எப்படி இறந்து போறா சொல்றேன். இதுதான் நான் சொன்ன அந்த கப்பல். இந்த ரெண்டு பேரும் உண்மையிலே டாக்டர். இந்த ரெண்டு பேரு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. டேட்டிங் போவாங்க, வெளியில போவாங்க, சாப்பிட போவாங்க. இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த பொண்ணை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பொண்ணு எப்பவுமே எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு தான் பாப்பா. ஆனா ஒரு நாள் இந்த பொண்ணு இறந்து போறா. அவனோட ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். ஆனா அந்த ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறாமே போயிருச்சு. அந்த இறந்து போன பொண்ணோட பேர் தான் கேண்ட்ரா ஹேச்சர். இந்த பொண்ணு உண்மையிலே ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பல்லு எல்லாமே செக் பண்ணுவாங்களே அந்த டாக்டர். அவங்களோட பார்ட்னர், அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு டாக்டர் ரிகார்டோ. இவரை எல்லாருமே ரிக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஒரு ஸ்கின் டாக்டர், தோல் டாக்டர். கேண்ட்ரா ரொம்ப ரொம்ப அழகானவங்க. இவங்க எல்லாருக்கூடயும் நல்லா பேசுவாங்க, ஜோவியலா பேசுவாங்க. எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சிருக்கும். இவங்க வந்து ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிக்கி கூட இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ரிக்கியோட ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது. அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் இருந்திருக்கே, அந்த எக்ஸோட பேர் தான் பிரிந்தா. 3 வருஷம் இவர் பிரிந்தா கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒத்து வரலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ரிக்கியும் பிரிந்தாவும் பிரிஞ்சு வரும் 3 மாசத்துல ரிக்கி கேண்ட்ராவை காதலிக்க ஆரம்பிச்சாரு. அந்த 3 வருஷத்துல ரிக்கியும் கேண்ட்ராவும் உண்மையிலே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ரிக்கி பிரிந்தாக்கு கல்யாண மோதிரம் எல்லாமே வாங்கி கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பிரிந்தா மாசமா கூட ஆயிருக்கா, ஆனா அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணிட்டா. பிரிந்தாக்கு ரிக்கினா அவ்வளவு பிடிக்கும். அந்த பொண்ணு ரிக்கிக்காக எது வேணாலும் செய்வா, அவளோட உயிரை கூட கொடுப்பா. அவ்வளவு ஆசை, அவ்வளவு பாசம் ரிக்கி மேல. பிரிந்தாவை பொறுத்த வரைக்கும் ரிக்கி தான் எல்லாமே. 3 வருஷம் ரிக்கியும் பிரிந்தாவும் நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2015 ரிக்கி டைரக்டா பிரிந்தாவை பார்த்து என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு உனக்கு பிடிக்கல, எனக்கு உன்னோட கேரக்டரே பிடிக்கல, நம்ம வந்து பிரேக்அப் பண்ணிக்கலாம், நீ மூவ் ஆன் பண்ணிரு அப்படின்னு இருக்காரு. இத கேட்டு பிரிந்தா மனசு உடஞ்சு போயிட்டா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரிந்தாக்கு ரிக்கி தான் எல்லாமே. பிரிந்தா ரிக்கிய அவளோட உலகம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. திடீர்னு அவரே வந்து இப்படி சொல்லும் போது அது பிரிந்தானால ஏத்துக்க முடியல. என்னதான் ஏத்துக்க முடியாட்டியும் பிரிந்தா வந்து கூலா தான் இருந்தான். அது வந்து பெருசா வெளியே காட்டிக்க கிடையாது. ரிக்கி இந்த மாதிரி எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது கூட அவ வந்து சரி பரவாயில்ல பிடிக்கலையா விட்டுரு அப்படின்னு தான் சொல்லிருக்காரு. இதுக்கு பிரிந்தா என்ன சொல்லிருக்கானா, சரி பரவாயில்ல நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் அப்படின்னு. ஆனா அடிக்கடி ராத்திரி பிரிந்தா உட்கார்ந்து அழுகுறது ரிக்கிக்கு தெரியவே தெரியாது. பிரேக்அப் பண்ண கொஞ்ச நாள்லயே ரிக்கி எங்க போறாரோ அந்த இடத்துல எல்லாமே கண்டிப்பா பிரிந்தா இருப்பா. ரிக்கி லைப்ரரிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதே லைப்ரரியிலதான் பிரிந்தா இருப்பா. ரிக்கி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போறாருன்னா அதே கடையில தான் பிரிந்தாவும் இருப்பா. ரிக்கி சாப்பாடு வாங்க போறாருன்னா அந்த சாப்பாடு கடையில பிரிந்தா இருப்பா. இந்த மாதிரி ரிக்கி எங்க போறாரோ அந்த இடத்துல எல்லாமே பிரிந்தா இருந்துகிட்டேதான் இருக்கா. ஆனா இதெல்லாமே ரிக்கி வந்து சீரியஸா எடுத்துக்க கிடையாது. அவர் வந்து ஓ இது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ் போல அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாரு. ரிக்கி எங்க எங்க போறாரு அப்படின்னு பிரிந்தாக்கு எப்படி தெரியுதுன்னா, ரிக்கியோட எல்லா பாஸ்வேர்டும் பிரிந்தா கிட்ட இருக்கே. இமெயில் பாஸ்வேர்ட், பேங்க் பாஸ்வேர்ட், இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்ட், எல்லா பாஸ்வேர்டும் பிரிந்தா கிட்ட இருக்கே. அதனாலதான் ரிக்கி எங்கெங்க போறாருன்னு பிரிந்தாக்கு தெரியுது. அதுவும் இல்லாம ரிக்கி விட்டுட்டு போன கொஞ்ச நாள்ல பிரிந்தாவோட வாயிலிருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, கேண்ட்ரா ரிக்கி, கேண்ட்ரா ரிக்கி, கேண்ட்ரா ரிக்கி. இந்த ரெண்டு பேரு மட்டும் தான் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். பிரிந்தா வந்து எப்பவுமே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எப்படி கேண்ட்ராவை தீர்த்து கட்டுறது அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருப்பா. ராத்திரி ராத்திரி பிரிந்தா மட்டும் தனியா ரூம்ல உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானோ, எப்படி கேண்ட்ராவை கொள்றது, எப்படி கேண்ட்ராவை தீர்த்து கட்டுறது. பிரிந்தானால முடிஞ்சா கேண்ட்ராவை கடத்தி கொண்டாந்து வேற எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துருவானோ, அப்போதான் திரும்பி ரிக்கி கிட்ட வரமாட்டான் அப்படின்னு பிரிந்தாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ரிக்கி கேண்ட்ராக்காக தான் பிரிந்தாவை விட்டுட்டு போனாரு அப்படின்னு பிரிந்தானால ஏத்துக்கவே முடியல. இதுதான் விதி, இதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் பண்ணிரணும், இதுக்கப்புறம் நம்ம அவரை மறந்துடணும், அந்த மாதிரி பிரிந்தானால நினைக்கவே முடியல. நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. பிரிந்தாவோட மைண்ட்ல தெரியுமா ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்ட்ராவை எப்படி கொள்ளணும், கேண்ட்ராவை எப்படி கடத்தணும், கேண்ட்ராவை எப்படி தீத்து கட்டணும், அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. பிரிந்தா என்ன நினைச்சுக்கிட்டானா, கேண்ட்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு இல்லைன்னா கண்டிப்பா ரிக்கி அவளை தேடி வந்துருவாரு அப்படின்னு.
ஒரு நாள் பிருந்தா டிசைட் பண்ணிட்டா அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டா கேண்ட்ராவை கொன்னுறணும் அப்படின்னு. ஆனா இவளே போய் கேண்ட்ராவை கொண்டனா கண்டிப்பா மாட்டிக்குவா. ஏன்னா ரிக்கிக்கு பிருந்தாவை தெரியும். அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா ரெண்டு அடியால செட் பண்ணிருக்கா. அதுல ஒரு பொண்ணோட பேரு கிறிஸ்டல், இன்னொரு ஒருத்தரோட பேரு கிறிஸ்டோபர். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிருந்தா தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்ட்ரா காடிய பார்க் பண்ணிட்டு காடியை விட்டு வெளியாகி நடந்து போகும்போதுதான் கிறிஸ்டோபர் கேண்ட்ராவோட தலைய பார்த்து சுட்டிருக்காரு. சுட்டதுக்கு அப்புறம் கேண்ட்ரா ஹெச்சர் அங்கே விழுந்துட்டா வாங்கி இறந்து போயிட்டா. கேண்ட்ரா இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் பிருந்தாக்கு தெரியும் போது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அதுவும் இல்லாம இந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா போலீஸ்க்கு தெரிய வரும், கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லி இவ வந்து மெக்சிகோக்கு போயிட்டா. மெக்சிகோக்கு போன விஷயம் கிறிஸ்டோபருக்கும் கிறிஸ்டலுக்கும் தெரிய கிடையாது. பிருந்தா இறந்து போனது ஒரு போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பார்க்கிங் இடத்துல இருக்கிற சிசிடிவிய செக் பண்ணி பாத்திருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காடிய பாத்திருக்காங்க. அந்த காடில இருந்து கிறிஸ்டோபரும் கிறிஸ்டலும் வெளியே அவனை பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிறிஸ்டல புடிச்சிருக்காங்க. கிறிஸ்டல் உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்டோபரா புடிச்சிருக்காங்க. கிறிஸ்டலும் கிறிஸ்டோபரும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கொல்ல சொன்னது பிருந்தா தான் அப்படின்னு இருக்காங்க. போலீஸ் பிருந்தாவை தேடி தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பிருந்தா மெக்சிகோக்கு ஓடி போயிட்டா அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா மெக்சிகோல இருக்கிற பிருந்தாவை திருப்பி யுனைடெட் ஸ்டேட் யுஎஸ்க்கு கூட்டிட்டு வராங்க. கோர்ட்ல பிருந்தாவை விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரிக்கிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கேண்ட்ரா இருக்கிறதுனாலதான் ரிக்கி என்னைய விட்டுட்டு போனாரு, அதனாலதான் நான் அவளை தீத்து கட்டிட்டேன், அதனாலதான் நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்றா. அவன் வந்து உண்மையே ஒத்துக்கிட்டா. கோர்ட்ல கிறிஸ்டோபருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. பிருந்தாவுக்கு வாழ்க்கை பூரா ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டலுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிருந்தா தான். ஏன்னா பிருந்தா சொல்லிதான் இந்த ரெண்டு பேரும் கிறிஸ்டோபரும் கிறிஸ்டலும் கொலைய பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சுட்டது கிறிஸ்டோபர் தான், கேண்ட்ராவோட உயிர் எடுத்தது கிறிஸ்டோபர். அதனாலதான் கிறிஸ்டோபருக்கு தூக்கு தண்டனைய கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் அந்த கதை. இது எல்லாமே எதனால வந்துச்சு, மூவ் ஆன் பண்ண முடியாதனால வந்தது. உண்மையிலே ரிக்கி மேலயும் தப்பு இருக்கு. இவரு வந்து பிருந்தா கிட்ட நிறைய ஆசையை காட்டியிருக்காரு. கல்யாண மோதிரம் வாங்கி கொடுத்திருக்காரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இது எல்லாமே பண்ணா யாருக்குதான் கடுப்பு வராது. So that's all for today. See you again in my next video, maybe another Malay case.